ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான் கிரெடிட் கார்டோட ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே அமேசான் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சிலர் ப்ரைம் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சிலர் நார்மல் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ நான் ப்ரைம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், பட் யாராக இருந்தாலுமே இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணலாம், அமேசான் அக்கௌண்ட் வச்சுருந்தால் போதும். ஸோ இதில் அமேசான் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு அமேசான் கிரெடிட் கார்டுனு என்டர் பண்ணணும். சென்டர் பண்ணிங்கன்னா அமேசான் கார்டு பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டுன்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வாங்கிட்டேன், ஸோ அதனால் எனக்கு அப்ளை ஆப்ஷன் காட்டாது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நம்ம நார்மலாக கார்டு மூலமாக ஆஃபர் போட்டோன்னா 10% ஆஃபர்னு போடுவாங்க, ஏதாவது அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் டைம் தான் போடுவாங்க. அதில் 10% போடுவாங்க, அதுவும் இல்லை ஒரு லிமிட் இருக்கும், ஒரு 1500 வரையும் தான் மேக்ஸிமம் கேஷ்பேக் ஆஃபர் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டு மூலமாக அன்லிமிட்டட் கேஷ்பேக் நம்மளுக்கு தராங்க. அதுவே நீங்கள் அதோடய லிஸ்ட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவே அமேசான் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% அமேசான் பே கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன, எல்லாம் நான் இஎம்ஐ ஆர்டர்ஸ். ஸோ இஎம்ஐ ஆர்டர்ஸ்க்கு உங்களுக்கு கேஷ்பேக் இதில் இருக்காது. ஸோ ஆனால் இஎம்ஐ நான் இஎம்ஐஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே 3 மந்த் 6 மந்த் இஎம்ஐ வந்து எப்போவுமே உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயாக இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் இஎம்ஐ ஆர்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு அமேசான் பே கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நான் ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% கேஷ்பேக் கிடைக்கும், அதுவும் அமேசான் பே கேஷ்பேக்காக உங்களுக்கு அமேசான்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது ப்ளஸ் உங்களுக்கு 2% ரிவார்ட் பாயிண்ட்ஸ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் அண்ட் ரீசார்ஜ் அட் amazon.in. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஆன்லைனில் தான் ரீசார்ஜ்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசார்ஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா amazon.in அந்த அக்கௌண்ட் மூலமாகவே போய்ட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 2% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே லாக்டவுனில் இருக்காங்க, அதனால் வந்து யாரும் தேட்டருக்கெலாம் போய் புக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் தேட்டர்லாம் லாக்டவுன் முடிஞ்சு தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் மூவி டிக்கெட் வந்து இந்த amazon.in மூலமாகவே மூவி டிக்கெட்டும் புக் பண்ணலாம், அதில் உங்களுக்கு ஒரு 2% ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ளைட் பஸ் புக்கிங் எதுவாக இருந்தாலுமே இந்த amazon.in மூலமாக பண்ணிங்கன்னா அது அதில் ஒரு 2% ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மூவி டிக்கெட்ஸ் 2 பாயிண்ட்ஸ். அது போக இந்த அமேசான் கிரெடிட் கார்டு வந்து இந்த அமேசானில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுன்றதுலாம் இல்லை, அது உங்கள் நார்மல் கிரெடிட் கார்டு மாதிரி எந்த வெப்சைட்லேயும் பண்ணலாம், வெளிலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஸோ எது வந்தாலுமே அதுலேயும் போய் நீங்கள் இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி amazon.in இல்லாமல் வேறு எங்கே யூஸ் பண்ணாலுமே வந்து நான் இஎம்ஐ ஆர்டர்ஸ்க்கு 1% கேஷ்பேக் தராங்க. ஸோ இது 1% கேஷ்பேக் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஸோ 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக்காக வருது. ஸோ 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வரும் கேஷ்பேக்காக 1%. ஸோ இது நார்மல் கிரெடிட் கார்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ். ஸோ நார்மல் கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கே உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு தருவாங்க, ஆனால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ 25 பைஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வெறும் 50 பைசா தான் உங்களுக்கு கேஷாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கே உங்களுக்கு 1 ரூபா ரிவார்ட் பாயிண்ட்டாக வருது அதர் பர்ச்சேஸ். ஸோ மற்றபடி amazon.in-லேயே நீங்கள் மொபைல் எது ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு 5% ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும் அமேசான் ப்ரைம் கஸ்டமருக்கு. நார்மல் யூஸருக்கு வந்து 3% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர் இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டில் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ எப்போவுமே கிடைக்கும், ஆஃபர் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ எல்லா வெப்சைட்லேயும் தருவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு 3 to 6 மந்த் இஎம்ஐ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸியை நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன். ஸோ பை நோ கொடுக்குறேன்.
ஸோ பை நோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே, ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா பே இன் ஃபுல் ஆர் உங்களுக்கு அதில் ஆப்ஷன் கிடைக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு 2% வந்து ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். 3 மந்த்ஸ் ஒன்று இருக்கும், ஃபுல் மந்த் 6 மந்த் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அது வந்து அவைலபிளாக எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பட் இதிலே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ 2333. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் ஃப்ரீயாக இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ எலிஜிபிளாக இருக்கும் இந்த அமேசான் பேயில். ஸோ வேறு மொபைல் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது பை நோ கொடுக்குறேன். ஸோ பை நோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காமிக்கும் பாருங்க. ஸோ 3 மந்த் 6 மந்த். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே கிரெடிட் கார்டில் 3 மந்த் 6 மந்த் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிளாகவே இருக்கும். ஸோ மற்ற எந்த கார்டுலையுமே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ப்ளஸ் இப்படி ஒரு நல்ல கேஷ்பேக்கும் உங்களுக்கு இருக்காது. அதுவும் அமேசான் ப்ரைம் கஸ்டமருக்கு 5%, அமேசான் ப்ரைம் இல்லாதவங்களுக்கு 3% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 1 ரூபாய் கணக்குக்கு. ஸோ அப்போ நீங்கள் அன்லிமிட்டட் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபா கேஷ்பேக்காக உங்களோட அமேசான் அக்கௌண்ட்லேயே வந்துடும். அவங்க அது உங்கள் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அப்போ உங்கள் அமேசான் பே பேலன்ஸாக வந்துடும். அதிலே கூட நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் பில்லை ரிடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் மட்டும் கட்டினா போதும். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர் அமேசான் பே கிரெடிட் கார்டு. ஸோ எல்லாருமே அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட நேம், அட்ரஸ், ஆக்குபேஷன் அது மட்டும் கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அமேசான் கிரெடிட் கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரெடிட் கார்டு அமேசான் பே. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.